Hello friends, welcome to my channel. Hi friends, welcome to my channel. So இன்னைக்கு நான் பார்க்க போறேனாக்கா நம்ம வந்து சன்னா மசாலா வந்து எப்படி பண்றது அதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ இது வந்து சப்பாத்திக்கு ரைஸ்க்கு அப்புறமா தோசைக்கு சைடு டிஷா ரொம்ப நல்லா இருக்கும் இது செய்யிறது வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியான மெத்தட்ல நான் வந்து சொல்லி தரேன் பாருங்க இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எடுத்துறோம் அப்புறமா வெள்ளை மூக்கல்ல ஓர வெச்சிந்து எடுத்துறோம் சோ ஆல்மோஸ்ட் நைட் ஓர வெச்சிந்து ஃபர்ஸ்ட் நம்ம pan வெச்சிட்டு நம்ம வந்து oil போட்டுறோம் oil நல்லா காயட்டும் இது வந்து நல்ல weight loss recipe நீங்க கண்டி உங்களுக்கு weight கம்மி பண்ணனனா இது வந்து weekly ஒரு twice எடுத்துக்கோங்க சோ தட் உங்களுக்கு வந்து weight கம்மியாகும் ரொம்ப healthy-ஆவும் இருப்பீங்க பாருங்க இது வந்து நல்லா பொரிட்டோம் பொரிஞ்சி பேருக்கு இப்போ வந்து சீரகம் போட்டுறோம் நம்ம வந்து பூண்டு வந்து தட்டி போட்டுக்கலாம் இதுக்கு வந்து சன்னாக்கு வந்து பூண்டு அதிகமாக போடணும் வெங்காயம் போட்டுறோம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுறோம் கருவேப்பிலை போட்டுறோம் அப்புறமா டமாட்டா போட்டுறோம் நல்லா வதக்கணும் பிறகு பாருங்க நல்லா வதங்கட்டும் இது இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து வேணும்னா ஆயில் விட்டுக்கோங்க இல்லைன்னா கீ விட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு ஏன் இந்த இப்போது ஆயில் வேணும் இல்லைன்னா கீ வேணும்னாக்கா அந்த டேஸ்ட் வந்து அதிகம் கொடுக்கும் ஸோ அதுக்கு தான் இந்த டைமில் வந்து நம்ம ஆயில் எதனா விட்டுக்கலாம் இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ வந்து இந்த சனா ஊற வச்சு நைட்டு ஊற வச்சு சனா வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வீட்டில் அரைச்ச மிளகா பொடி ஸோ இது வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கண்டி கடையில் வாங்குகிற மிளகா பொடி கண்டினாக்கா நீங்கள் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க இது கூட இந்த மஞ்சள் பொடி தனியா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது வீட்டில் அரைச்சி வச்சு இதில் மஞ்சள் பொடி தனியா பொடியெல்லாம் ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம் டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா வதங்கட்டும் ஸோ இப்போ வந்து நம்ம லைட்டாக வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரை லைட்டாக ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஜாஸ்தி வாட்டர் வேண்டாம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கவர் பண்ணி விட்டுடுங்க பாருங்கள் இப்போ வந்து லைட்டாக கொச்சின்னு இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு மிளகாய் தூளெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க அப்புறமா நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம் நல்லா கொச்சின்னு இருக்குது இன்னும் நல்லா நம்ம ஃப்ரை ஆகணும் ஸோ தட் நான் இன்னொரு தடவை மூடி வச்சிடறேன் கவர் பண்ணி வச்சிடறேன் இப்போ பாருங்கள் சலசலான்னு கொச்சின்னு இருக்குது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து 70% வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் வந்து இது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோக்குள்ளே உங்கள் முன்னே வரேன் தேங்க்யூ ஸோ மச் பாய்